ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதமொழி சேனல். இன்னைக்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். லஞ்ச லாவண்யம் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்ததாக பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையானது இங்கே விஸ்வரூபம் எடுத்துகிட்டு வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை தான் என்னென்ன விபத்துக்கள். அதிகமான விபத்துக்கள் நடக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா முன்னிலை வகிக்குது. இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 7 நிமிஷத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு ஆக்சிடென்ட்னால உயிரிழக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை 2 லட்சம். ஆக்சிடென்ட்னால உடல் உறுப்புகளான கை, கால், இன்னும் மற்ற உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய மனிதர்களினுடைய எண்ணிக்கை 4 லட்சம் அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு சொல்லுது. இதையெல்லாம் நினச்சி பார்த்தோன்னு சொன்னோம், நம்ம வீட்டில் இருந்து 2-வீலரோ 4-வீலரையோ எடுத்துட்டு போயிட்டு வரவே முடியாது. அப்படியே போனாலுமே ஆன் த வேலை பார்த்தீங்கன்னா டிஸ்மேங்கிள் ஆகி நிற்கக்கூடிய 2 வெஹிக்கிள்ஸை நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி இந்த ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் யோசிக்க மாட்டேங்கிறோம். வரும் முன் காப்பது தான் நலம். ஆனால் இங்கே எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய சட்டங்கள் தான் இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ் நடந்து முடித்த பிறகு அந்த ஆக்சிடென்ட் விக்டிம்ஸை காப்பாற்றுறதுக்காக 108 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தப்புன்னு சொல்ல வரல, இந்த ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாமே. 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க வந்துட முடியுதா? அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடந்து முடிஞ்ச உடனே இந்த சேவிங் டைம்னு சொல்லுவாங்க, அந்த லைஃப் சேவிங் டைம், கோல்டன் பீரியட், அப்போ யாரெல்லாம் சக மனிதர்கள் இன்னொரு மனிதனுடைய உயிரை காப்பதற்கு முன்னாடி வர்றாங்க, ஐயோ நாம் போய் நிற்கணும்னா போலீஸ் கேஸ் ஆகுமே, எந்த ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ண மாட்டாங்களே, ஜிஹெச்சுக்கள் தூக்கிட்டு போகணும், நம்ம ஆஃபீஸ்க்கு சிஎல் போடணுமே, பெர்மிஷன் சொல்லணுமே, நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மெக்கானிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புதுச்சேரியினுடைய சீஃப் மினிஸ்டர் இந்த தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது இந்த ஆக்சிடென்ட் விக்டிம்ஸுக்கு, அதாவது இந்த கோல்டன் பீரியடில் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகையை நிர்ணயிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம்தான். ஒரு உயிருக்கு விலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாய் பணத்துக்காகவாது சக மனிதர்களினுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு இங்கே யாராவது முன் வர வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்காக அவர் செஞ்சிருக்காரு. ஆனால் இந்த ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு இந்தியாவை நாம் எப்படி உருவாக்குறது? எந்த ஒரு விஷயமே கட்டாயமாக்கப்படும் பொழுது, சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கும் பொழுது அதை ஓரளவு அட்லீஸ்ட் 80% அவாய்ட் பண்ணலாம். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் வரல நிறைய சொல்யூஷன், நிறைய ரெமெடிஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. பேசிக்கான ஸ்டெப்ஸையே இன்னும் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். மித வேகம், மிக நன்று, ஹெல்மெட்ஸ் போடுங்க, அண்ட் தென் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் வெரி டேஞ்சரஸ், இன்ஜூரியஸ், இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம், ஆக்சிடென்ட் ப்ரிவென்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வருஷத்துக்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னுமே எத்தனை பேர் அவங்களுடைய காரில் 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பலூனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண வச்சுருக்கோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சில இடங்களில் இந்த பலூன் சிஸ்டம் ஆனது ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியும் காட்ட முடியாது. ஒரு தடவை போயிடுச்சுன்னா அதோடு அவ்வளோதான். ஆனால் இந்த ஆக்சிடென்ட் ப்ரிவென்டிங் டிவைஸை என்ன பண்ணணும்னா, எந்த இடங்களெல்லாம் 2-வீலர்ஸ், 4-வீலர்ஸ், 3-வீலர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கே எல்லாமே இந்த ஆக்சிடென்ட் ப்ரிவென்டிங் டிவைஸை அந்த என்ஜினுக்கு பக்கத்திலேயே பொருத்தணும். பொருத்துனீங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு நாம் ட்ரை பண்ணாலுமே ஒரு அளவுக்கு மேலே ஸ்பீடை ஆக்சிலரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நாம் ஒத்துக்கோமா? இந்த வேகத்தில் போனால் நான் எப்போ என்னுடைய ஆஃபீஸ்க்கு போய் சேர்றது, இந்த வேகத்தில் போனால் நான் எப்படி நான் போகிற இடத்துக்கு ஆன் டைமில் போய் சேர்றதுன்னு சொல்லி கொஸ்டினை ரைஸ் பண்ணுவோம். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்த விட வேறு இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமே போய் சேர வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது நம்ம ஒவ்வொருத்தருனுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த சிசிடிவி கேமரா ஃபூட்டேஜஸில் ஆக்சிடென்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே வண்டி ஓட்டுறதுக்கே பயமாக இருக்கும். நான் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேன்,
முக்கியமாக அந்த இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஹீரோயிசத்தை எதில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பயங்கர வேகமாக தான் வண்டியை ஓட்டுறாங்க. ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மெடிக்கல் லீவ் போட்டு வருவாங்க, பார்த்தீங்கன்னா முகத்தில் இந்த பக்கம் ஃபுல்லாக செராச்சிருக்கும், கை உடஞ்சி போச்சு மேடம், கால் உடஞ்சி போச்சு மேடம், அவன் தைரியமாக சொல்லிட்டு இருப்பான். பெற்றவங்க கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க, தெய்வா தினமாக தப்பிச்சது, யார் கேட்குறாங்க. அதில் ஒரு வண்டியில் வேற பயங்கரமான ஆரன், இப்படி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அவன் அங்க போய் சேர்ந்துருவான். எங்க போய் சேரணும் அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு. மித வேகம் மிக நன்று, இத மாதிரியான நிறைய டிவைசஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் கவர்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்க, அதை கண்டிப்பான சட்ட திட்டங்களா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கலாம். மற்ற நாடுகளெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸாக நடக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மட்டும் விலையே இல்லையா? உயிர்கள் விலை மதிப்பற்றவையா? இத்தனை பேர் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளினுடைய நிலையை நினைச்சு பாருங்க, இல்லை குழந்தைகளை இழந்து பெற்றோர்கள் பரிதவிக்கக்கூடிய தவிப்பை நினைத்து பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் டோல்கேட்லலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளை நிப்பாட்டி வரியை வாங்கிட்டு தான் விடுறாங்க. அதே மாதிரி அந்த டோல்கேட்டில் செக் பண்ணலாமே, கரெக்டான ஸ்பீட்ஸில் வர்றாங்களா, ஆல்கஹால் எடுத்துகிட்டு ஓட்டுறாங்களா, இல்லைன்னா அந்த இடத்துலையே வச்சு ஃபைன் பண்ணலாமே. நம்மளுடைய உயிருக்கு நாம தான் கேரண்டி. இருந்தாலுமே நாம சேஃபாக போனாலுமே சிலர் வலியை வந்து முட்டக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்படணும், ஒவ்வொருத்தருக்கும் இந்த கான்ஷியஸ்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிறக்கம் பண்ணேன். நாளை நமதே விபத்துக்கள் இல்லாத ஒரு உலகை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். It's caught in the crossfire.